ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லாம் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அவுட்டோர் ரிங் ரோடில் இருக்கேங்க. ஸோ என்னன்னா, நம்ம இன்றைக்கி 220 லான்ச் பண்ணலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போது ஸோ ஹைவேயில் எவ்வளோ ஸ்பீடு க்ரூஸ் பண்ண முடியுதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துடலாங்க. வண்டி லுக் வைஸ் நான் காட்டுறேன் வீடியோ முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பாருங்கள். ஸோ நம்மளே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், யாரும் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஆள் இல்லை. கீரவே மாட்டேங்குது. கீர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது, கீர் போட முடியல வண்டியில். ஸோ கைஸ், ஒன் மோர் லான்ச் பண்ணலான்ட்டு இருக்கேன். மூணா கீர் தாங்க வேணவே மாட்டேங்குது வண்டி. ஸோ இந்த பைக்கில் தாங்க இப்போது டாப் எண்ட் பார்த்தோம். ஸோ பார்த்துக்கோங்க, லுக் வைஸில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குட்னஸ். லைட்ஸ்லாம் பாருங்கள், லுக்காக இருக்குது. சும்மா ஒரு அரக்க மாரி இருக்குது பார்க்க லுக்காக. மிச்சபடி சீட்டில் கிழிஞ்சு தாங்க போயிருக்கோம் இந்த வண்டியில். ஆனால் ஒரு பவர்ஃபுல் மிஷின்ங்க. சர்வீஸ் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் கியர்லாம் ஒரு நல்ல கீர் மேலே விழ மாட்டேங்குதுங்க. மூணு கீர் இருந்தால் விழுது, அதுக்கு மேலே ரொம்ப ஹார்டாக இருக்குது, கியர் போட முடியல. மிச்சப்படி வண்டி சர்வீஸ்லாம் விட்டால் செம்ம பக்காங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 32,000 கிலோமீட்டருக்கு ஓடி இருக்கு வண்டி கிட்டத்தட்ட. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம குட்ங்க. ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90 அப்படி க்ரூஸ் பண்ணும்போதெல்லாம் வண்டி ஓவர் வைப்ரேஷன் ஓவராக இருக்குது ஜாஸ்தியாக. மிச்சபடி நல்லதாங்க இருக்குது வண்டி. இந்த வைப்ரேஷன்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இதை பாருங்களேன், அப்படியே இதை பாருங்கள், அப்படியே மாஸ்கே உதறது பாருங்கள். தெரியுதா தெரில உங்களுக்கு? மிரர் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுல்ல. ஸோ சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் நெக்ஸ்ட் வீடியோ போட மோட்டிவாக இருக்கும் எனக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. ஸோ வீடியோவை என் பண்ணிக்கிறேன்.
So bye bye.